today I want to share with you about a particular gift. ஒரு குறிப்பிட்ட வரத்தை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் இன்று விரும்புகிறேன். ஈ தினம நான் ஒரு பிரத்யேகமானటువంటి வரமును గురించి మీతో నేను మాట్లాడగొర్చున్నాను. A gift that God wants to give every one of us. நாம் ஒவ்வொருவரும் workers and all the believers. நம்முடைய எல்லா ஊழியர்களும் விசுவாசிகளும் பெறக்கூடிய அவரிடத்தில் இருக்கக்கூடியதான வரத்தை குறித்து தான் நான் பேச போகிறேன். சேவகுல விசுவாசிகளందరూ కూడా పొందదగినటువంటి ఒక వరమును గురించి మీతో మాట్లాడుచున్నాను. Time is short, therefore I will make it very short. நேரம் குறுகி இருக்கிறபடினால் என்னுடைய செய்தியை மிக சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். சமயம் கொதிகா உள்ளது கனக நாயக சந்தேசம் நான் க்ளுப்தபரிச்சுனானு. It is about the gift of prophecy. அது தீர்க்கதரிசின வரத்தை குறித்து தான். அது பிரவச்சன வரமுனு குறித்து. All those who have the gift of prophecy, at least once in your life, if you are prophesied, please raise the hand. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவையாவது நீங்கள் தீர்க்கன சொன்னவர்கள், தீர்க்க தரிசனத்தை வரத்தை உடையவர்கள், தயவுசெய்து உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். பிரவச்சன வரம் கலவாரு ஒக்கசாரைனா మీక జీవితంలో பிரவச்சனம் చెప్పినటువంటి వారు ఉన్నట్లయితే మీక చేతులను పైకెత్తుడి. Thank you. Please put the hand down. உங்களுடைய கரங்களை கீழே போடலாம். But there are few who have not received or experienced the gift of prophecy. திருக்கதரிசன வரத்தை பெறாமலும் அந்த வரத்தை அனுபவிக்காமலும் இருக்கிற சிலர் இருக்கிறீர்கள். ஐதே பிரவச்சன வரமును பொందకుండా ఆయక వరమును అనుభవించినటువంటి వారు కొందరు ఉన్నారు. By faith I announce today you are going to prophesy. விசுவாசத்தினால் நான் இதை சொல்கிறேன், நீங்கள் இந்த தீர்க்கதரிசனம் சொல்லத்தான் போகிறீர்கள். விசுவாசம்தோ நான் பிரகటన చేయుచున్నాను, మీరు ఈ దినమున ప్రవచించెదరు. So far why you didn't prophesy? இதுவரைக்கும் நீங்கள் ஏன் தீர்க்கதரிசனம் சொல்லவில்லை? ఎందుకొరకు ఇంత మట్టుకు మీరు ప్రవచనం చెప్పలేదు? 1 Corinthians 14:39 says covet to prophesy. 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 39 வசனம் சொல்கிறது, தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள். మొదటి కొరింథీ 14వ అధ్యాయము 39వ వాక్యమందు ప్రవచించుట ఆసక్తితో అపేక్షించుడి. Not simply to desire but covet to prophesy is much a greater desire to prophesy. తీర్క దర్శనங்களை சொல்ல வாஞ்சிக்கிறது மட்டுமல்ல, తీర్కస சொல்ல நாம் நாட வேண்டும். வாஞ்சே பார்க்கலும் மேலான ஒரு அனுபவம் தான் நாடுதல். ప్రవచించుటను మనము ఆశించుట మాత్రం కాదు, అది ఆసక్తితో అపేక్షించుడి అనగా దానికంటే కూడా ఉన్నత రీతిలో మనం అపేక్షింపవల్లని తెలియచున్నది. Perhaps some of you have not prophesied because you did not covet for it. ஒருவேளை நீங்கள் சிலர் தீர்க்கம் சொல்லாமல் இருக்கிறீர்கள், ஏனென்றால் நீங்கள் அந்த வரத்தை நீங்கள் நாடவில்லை. மீலோ கொந்தரு இங்கனோ பிரவச்சனம் చెప్పకుండా ఉండవచ్చును, ఎందుకొరకనగా ఆసక్తితో అపేక్షింపకుండా ఉండవచ్చును. 1 Corinthians 12:31 says covet earnestly the best gifts. 1 Corinthians 12 அதிகாரம் 31வது வசனம் சொல்கிறது, முக்கியமான வரங்களை நாடுங்கள். మొదటి కొరింది 12వ అధ్యాయము 31వ వాక్యమందు కృపావరముల్లో శ్రేష్టమైన వాటిని ఆసక్తితో అపేక్షించుడి. Many of us are coming to receive a blessing, but when we have the gift of prophecy, we can become a blessing also in the meetings. உங்கள் அனைவர் கூட்டங்களில் ஆசீர்வாதங்களை பெறும்படியாதான் வருகிறீர்கள். உங்களுக்குள் தீர்க்க தரிசன வரம் இருந்தால் நீங்கள் அனைவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறலாம். அனைவர் கூட்டம்னக்கு ஆசீர்வாதம் பொந்து நிமித்தமே வச்சுச்சுனாரு, அயிதே மீரு பிரவச்சன வரம் உண்டினட்லயிதே மீரே அனைவருக்கு ஆசீர்வாதகரமாக மாறగలరు. We have various prayers, we have various other meetings, they are in any meeting you can become a blessing. ஏரிய கூட்டங்கள் போன்றதான மற்ற அநேக கூட்டங்கள் உங்களுக்கு இருக்கிறது. உங்களுக்கு தீர்க்க தரிசனம் வரம் இருந்தால் இந்த எல்லா கூட்டங்களும் நீங்கள் ஆசீர்வாதமாக மாறலாம். ஏரியா பிராந்தத்திலும் இங்க அநேகமானட்டு கூட்டங்களும் மனக்குன்னவி, பிரவச்சன வரம் நீர் பொந்தினட்லயிதே அநேகலுக்கு நீர் ஆசீர்வாதமாக உண்டவச்சுனு. One Hebrew meaning of the word prophecy is to flow forth as honey flowing from the honeycomb. தீர்க்க தரிசனத்திற்கு எப்ரிய மொழிபெயர்ப்பில் நாம் பார்க்கும் பொழுது அதனுடைய ஒரு பகுதியில் பார்க்கும் பொழுது, தேன் கூட்டிலிருந்து வழிந்து ஓடுகிறதான தேனை போல் இன்பமானது இனிமையானது என்றுதான் அர்த்தம். பிரவச்சனமான் மனம் செப்பினப்படு ஹெப்ரி பாஷலோ தானே ஒரு அர்த்தம் மனம் சூச்சினப்படு தேனி தட்டுல நுண்டி தேனே பிரவஹிச்சினட்லுகா உன்னதி. It is a very sweet experience. அது மிகவும் மதுரமான ஒரு அனுபவம். அது சாலா மதுரமேனட்வன்டி அனுபவமு. One Greek meaning of the word prophecy is to speak for another. திருக்கதரிசிக்கு தீர்க்க தரிசனம் இதற்கு ஒரு கிரேக்க மொழிபெயர்ப்பில் பார்க்கும் பொழுது மற்றவர்களுக்காக நீ பேசு என்றுதான் அர்த்தம். இந்த பிரவச்சனமுன கிரீக் பாஷல மனம் அர்த்தம் சூச்சினட்லயிதே இதரல கொருக்கு நீ மாட்லாடுமு. Or prophesying means we are speaking for God.
திருக்கதரிசனம் என்று சொல்லப்படும் பொழுது நாம் தேவனுக்காக பேசுகிறோம், அதுதான் அதனுடைய அர்த்தம். அனகா பிரவச்சனம் என்று சொன்னப்படு மனம் பிரபு கொருக்கே மாட்லாடுச்சுன்னாமு. What a privilege to be a spokesman for God. தேவனுக்காக பேசும்படியாக பேசும் வாயாக இருப்பது எத்தனை பெரிய சிலாக்கியம் நமக்கு. தேவன் நிமித்தமும் மனம் மாட்லாடுட்டுக்கு தேவன் யொக்க நோட்டிகா உன்னட்டுவண்டி தன்யதா எந்த கொப்பதை உன்னதி. Once our tongue was hurting, offending and wounding others, why not we use this tongue to glorify God by prophecy? ஒரு காலத்தில் நம்முடைய நாவு மற்றவர்களை தாக்கும்படியாக புண்படுத்தும்படியாக வேதனை ஊட்டத கூடியதான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருந்தது. அதே நாவையை நாம் தேவனுடைய மகிமைக்காக தீர்க்க தரிசனத்தின் மூலமாக நாம் பேசக்கூடாது. ஒக்க காலம்லோ மன யொக்க நாளுக்கா இத்தர்லன் பொடிச்சுச்சு, அது இத்தர்லன் காயப்பரிச்சுச்சு, அபியந்தரம் கலிகிச்சு உன்னதி. ఎందుకొరకు ఇక నాలుక దేవుని యొక్క నామ మహిమార్థమై ప్రవచనం చెప్పి ప్రభువును మహిమపరచకూడదు. 1 Corinthians 14:3 says through prophecy we are edifying, exhorting and comforting others. 1 Corinthians 14:3 சொல்கிறது, தீர்க்கதரிசனம் சொல்கிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாக்கத்தக்கதாக பேசுகிறான். 1 Corinthians 14:3 మందు ఇక ప్రవచనం అన్నటువంటిది క్షేమాభివృద్ధియు హెచ్చరికయు ఆదరణీయు కలుగునట్లు మాట్లాడబడుచున్నది. త్రూ ప్రొఫెసీ వి కెన్ బి ఎడిఫైడ్ ఆర్ బిల్డింగ్ ఇన్ అవర్ స్పిరిచువల్ లైఫ్. தீர்க்கதரிசனம் மூலமாக நம்முடைய ஜீவியத்தை நம்முடைய சுபாவத்தை பக்தி விருத்திக்குள்ளாக நாம் கட்டி எழுப்பலாம். பிரவச்சனம் பட்டி மனக்கு ஜீவிதம்னு சுபாவமந்தியு க்ஷேமாபிருத்திகரம்கா மன் கட்டுக்கொண வச்சுனு. To exhort, that word original, calling near, through prophecy, people can be brought closer to God. புத்தி என்று சொல்ற இந்த வார்த்தை மூல பாஷையில் பார்க்கும் பொழுது பட்சமாக அழைத்தல் அல்லது தேவன் பட்சமாக மனுஷர்களாம் அழைக்கிறோம் கொண்டு வருகிறோம், அதுதான் அர்த்தம். ஹெச்சரிக்கை அனகா சமீபமாக மனம் பிலிச்சுனாமு, அனகா தேவனுக்கு சமீபமாக மனம் தீஸ்கொண்டு வெளிச்சுனாமு. கம்ஃபர்ட், how many times even today also how many people might have been comforted by the gift of prophecy. ஆறுதல் உண்டாக பேசுகிறோம். இன்று கூட தீர்க்கதரிசனம் மூலமாக அநேக ஜனங்கள் ஆறுதலை அடைந்திருக்கலாம். ஆதரண கலுகினட்டு பிரவச்சின்னாமோ இதனும் கூட எந்தோ மந்தி ஆதரண கலகிம்பபடி உன்னாரு. We become a comfort to others when we give God-given words of comfort to others. தேவன் நமக்கு ஆறுதலின் வார்த்தைகள் நம்மிடத்தில் கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தையின் மூலமாக மற்றவர்களுக்கு நாம் ஆறுதலாக மாறலாம். தேவுடு ஆதரண கலிகின்ச்சு மாட்டலனு மனக்கு இச்சினப்படு மன மித்திரலக்கு ஆதரணகா மன முண்டுகலமு. Also 1 Corinthians 14:31 says it is to learn the mysteries of God. So many hidden things through prophecy God can teach us. 1 Corinthians 14:31 சொல்லுகிறது, கற்கிறதற்கும் நாமும் கூட தேவனுடைய அநேக பரம ரகசியங்களை இந்த தீர்க்கதரிசனம் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளலாம். 1 Corinthians 14:31 அందరూ నేర్చుకొన్నట్లు అని చెప్పబడినది, మనమును అనేక పరలోకమైనటువంటి మర్మములను అర్థములను తెలుసుకొనుచున్నాము. Both in the Old Testament and New Testament we read all the people of God should prophesy, that is the will of God. பழையற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நாம் பார்க்கிறோம், எல்லா தேவ ஜனங்களும் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. பாத நிபந்தனலோனும் கிருத்த நிபந்தனலோனும் கூட அந்தரு பிரவசிப்பவல்லன்னதே தேவன் யொக்க கோரிக்கை உன்னதி. Numbers 11:29 says would God that all the Lord's people were prophets. உபாகம் எண்ணாகம் 11:29 சொல்லுகிறது, நம்முடைய தேவன் எல்லோரும் தீர்க்கதரிசனம் சொன்னால் எவ்வளவு நலமாய் இருக்கும். சங்கியாகாண்டம் 11:29 யெகோவா ప్రజలందరును ప్రవక్తలగునట్లు యెహోవా తన ఆత్మను వారి మీద ఉంచినట్లయితే ఎంత బాగుండును. ఈవెన్ ఇన్ ది ఓల్డ్ టెస్టమెంట్ టైం గాడ్ వాంట్స్ ఆల్ గాడ్స్ పీపుల్ టు బి ప్రొఫెట్స్. పడేర్పాటిలను కూడా எல்லா தேவ ஜனங்களும் தீர்க்கதரிசிகளாக இருக்க வேண்டும் என்று தான் தேவன் உருமுகிறார். పాతనే బందల్లో కూడా దేవుని యొక్క ప్రజలందరూ ప్రవక్తలై ఉండవల్లని ప్రభు కోరుచున్నాడు. ఈవెన్ ఇన్ 1 Corinthians 14:31 సేస్ దట్ పాల్ ఇస్ ఎంకరేజింగ్ ది హోల్ అసెంబ్లీ to prophesy one by one. புதேர்பாட்டிலும் கூட 1 Corinthians 14:31 பரிசுத்த பவுல் ஒவ்வொருவராக சபையில் காணப்படுகிற ஒவ்வொருவரும் தீர்க்கதரிசனம் சொல்லும்படியாக உற்சாகமூட்டுகிறார். 1 Corinthians 14:31 கூட பரிசுத்த பவுல் சங்கஸ்தலந்தரூ ஒக்கனி தர்வாத ஒக்கடு பிரவசிப்பவல்லன் செப்பி வாணி ப்ரோத்சாகப்படுத்துனாடு. It does not mean in a Sunday morning service when 1,000 people are seated everybody may prophesy in that one meeting. It's not so. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் ஒரே கூட்டத்தில்
அமர்ந்திருக்கிற ஆயிரம் பேரும் ஒவ்வொருவராக தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டும் என்றதான அர்த்தம் இது அல்ல. இது ஒரு ஆதிவாரம் கூட்டம்ல 1000 மந்தி மன் கூடி உண்டகா அందరూ கூட பிரவசிப்பவலன் செப்பி அர்த்தம் காது. In a meeting, two or three people may prophesy. ஒரு கூட்டத்தில் மூன்றோ இரண்டு பேர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லலாம். ஒரு கூட்டம்ல இத்தரோ லேக முக்குரோ பிரவசிப்பவச்சுனு. All must use God given gift whenever possible. எப்பொழுதெல்லாம் சமயம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் தேவன் கொடுத்ததான வரத்தை நாம் உபயோகிக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் மனக்கு சாத்தியமோ அப்பொழுதெல்லாம் கூட பிரபு மனக்கு அனுகிரகிச்சினட்டுவட்டி வரமுனோ மன உபயோகிப்பவலேனு. If all the believers are encouraged to prophesy, how much more all the workers should prophesy. எல்லா விசுவாசிகளும் தீர்க்கதரிசனம் சொல்லும்படியாக உற்சாகமூட்டப்பட்டால் எந்த அளவுக்கு தேவனுடைய ஊழியர்கள் தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டும். விசுவாசிகளందరూ கூட பிரவச்சனம் చెప్పుటకు ప్రోత్సాహపడినట్లయితే సేవకులైనటువంటి వారు ఎంత మరి అధికంగా ప్రోత్సహింపబడవలెను. Pastor SB Ernest used to say, if a servant of God does not prophesy, in one sense he is not a servant of God. Pastor SB Ernest விதமாக சொல்வார், தீர்க்க தரிசனம் சொல்லாத ஊழியர்கள் அவர்கள் ஊழியர்கள் அழைக்கப்படுவதில் ஊழியர்கள் இல்லை என்றுதான் அவர் சொல்லுவார். பாஸ்டர் எஸ்பி அனஸ்ட் கார் இல்லாமல் செப்பதுரு எவரைத்தே பிரவச்சனம் செப்பக்குண்டா உன்னாரோ அட்டி சேவக்குலு சேவக்குலே காரு. At least let us read one verse, 2 Kings 17:23. ரெண்டு ராஜாக்கள் 17 அதிகாரம் 23 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரெண்டோ ராஜுலு 17 அத்தியாயமோ 23 வாக்கியமும் மனம் சதுவேதமு வாசிப்போம். அரசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர் எல்லாரையும் கொண்டு சொல்லி இருந்தபடி அவர்களை தமது சமூகத்தை விட்டு அகற்றுகிற வரைக்கும் Until the Lord removed Israel out of his sight, as he had said by all his servants the prophets. All his servants the prophets. தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர் தன சேவக்களாயினட்டுவண்டி all the servants is prophets. தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர்கள் எல்லாரும் பிரவக்தலாயினட்டுவண்டி தனக்கு சேவகுலந்தரு. Read 2 Kings 9:7. ரெண்டு ராஜாக்கள் 9 அதிகாரம் 7 வசனம். ரெண்டோ ராஜுல 9 அத்தியாயமும் 7 வாக்கியமும் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளின் 17:13. 7 அதிகாரம் 13 வசனம். 17:13 என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளை கொண்டு. So like that there are so many verses in the whole Bible, New Testament also number of verses are there. இவ்விதமாக பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் என் தீர்க்கதரிசிகளாக என்னுடைய ஊழியக்காரர்கள் என்ற அநேக இப்படிப்பட்ட வார்த்தைகள் அநேக இடங்களில் உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. இலாகு நம்ம பரிசுத்த கிரந்தம்லோ சூச்சினட்லயிதே பிரவக்தலைனட்வண்டி நாயக சேவகுலந்தரு அனு செப்பி அநேக மாட்டல் உபயோகிச்சபடி உன்னவி. Revelation 11:18. வெளிப்படுத்தல் 11 அதிகாரம் 8 வசனம். பிரகட்டன 11 அத்தியாயம் 18 வசனம். 18 வாக்கியமும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும். See, all over in the Old Testament and New Testament we read servants his prophets. புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் வாசிக்கிறோம் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரர்கள் என்றுதான் நாம் பார்க்கிறோம். கிருத்த நிபந்தனலோனு பாத நிபந்தனலோ கூட பிரபு யொக்க சேவகுலந்தரும் ஆயன தாசுலந்தரும் பிரவக்தலை உண்ணாரு. There is any servant of God here never prophesied, today you must prophesy. தீர்க்கதரிசனமே சொல்லாத தேவ ஊழியர்கள் இருந்தால் இன்று நீங்கள் தீர்க்கதரிசனம் சொல்லத்தான் வேண்டும். பிரவச்சனம் செப்பக்குண்டா எவரேனா சேவகுல் உண்டினட்லயிதே ஈ தினமுனா மீர் பிரவசிப்பவலேனு. 1 Thessalonians 5:20 says, despise not prophesying. முதலாம் திருச்சனோடிக்கேர் 5 அதிக 20 வசம் சொல்லுகிறது தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதிருங்கள். மொதட்டு தேசலோனிக்கு 5 அத்தியாயமு 20 வாக்கியமந்து பிரவச்சின்சுட்டனு அலக்ஷ நிர்லக்ஷம் செய்யக்கூடி. There are two meanings for that. இதற்கு இரண்டு அர்த்தங்கள் உண்டு. இதற்கு இரண்டு அர்த்தங்கள் கலவு. One, when somebody is prophesying, don't despise the prophesy. மற்றவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லும் பொழுது அந்த தீர்க்கதரிசனத்தை நீங்கள் அற்பமாக எண்ணக்கூடாது. இதர்ல பிரவச்சனம் செப்பினப்படு ஆ பிரவச்சனம் நிர்லக்ஷம் செய்யக்கூடாது. Also in your life don't despise prophesying as a something very insignificant and you neglect it. Don't despise it that way either. உங்களுடைய ஜீவிதத்தில் கூட ஒரு ஒரு பெரியதான பொருள் அமைக்காத ஒரு வார்த்தைகளை சொல்லுகிறோம் என்றுதான். இவ்விதமாக உங்களுடைய வார்த்தைகள் நீங்க பெறுகிற வார்த்தைகளின் அடிப்படையில் நீங்கள் அதை அற்பமாக எண்ணி தீர்க்கதரிசனம் சொல்லாமல் இருக்க வேண்டாம். மீ யொக்க ஜீவிதம் அந்த கூட பிரவச்சனம் செப்புட்டா அன்னட்டு ஏதோ குர்த்திம்பு படினட்டு ஒரு அம்சம்கா உனதன் செப்பி தலஞ்சுக்கொனி அது செப்பக்கூடுதனி தான் நிர்லக்ஷம் செய்யக்கூடாது. Acts 21:9 says, Philip the evangelist had 4 daughters, virgins, they all prophesied. அப்போஸ்தலர் 21 அதிகாரம் 9 வசனத்தில் பார்க்கிறோம், சூஷிகராகிய பிலிப்பிற்கு 4 கன்னிகள் இருந்தார்கள், குமார்த்திகள் இருந்தார்கள், இவர்கள் 4 பேரும் தீர்க்க தரிசிகளாக இருந்தார்கள். அப்போஸ்தல காரியங்கள் 21:9 வாக்கியமும் பிலிப்பு நக்கு 4 குமார்த்திகள் கலரு வார் கன்னியக்கள் அயினாரு வார் பிரவச்சின்சுவாரு.
Is there anybody who can say that all your children prophesy? Hands up. எனக்கு இருக்கிறதான எல்லா பிள்ளைகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள் என்று விசுவாசிகள் யாரும் சொல்லக்கூடுமானால் உங்களோட கரங்கள் உயர்த்துங்கள். நான் இப்ப பிள்ளைகளந்தரும் கூட பிரவச்சனம் செப்புவாரன் செப்புனட்டு விசுவாசம் உள்ளே மிக்க சேத்துல பைக்கெத்த வச்சுனு. Ah, there is, thank God, one sister raised her hand. ஒரு சகோதரி கை உயர்த்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு சகோதரி தன் சேத்தின் பைக்கெத்தினதை பிரபுவுக்கு ஸ்தோத்திரம். All the parents should pray that all your children may prophesy. எல்லா பெற்றோர்களும் இப்படியாக ஜெபிக்க வேண்டும். என்னுடைய பிள்ளைகளை எல்லோருமே தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். தள்ளிதண்டு கூட இலாகன பிரார்த்திப்பவலனு பிரபு நாயக பிள்ளைகளந்தரும் கூட பிரவச்சனம் செப்பவலனு. Then your family prayer will become real heaven. அப்பொழுது உங்களோட குடும்ப ஜெபம் மெய்யாகவே பரலோகம் போலத்தான் இருக்கும். அப்பொழுது மீக்க குடும்ப பிரார்த்தனை நிஜமாகவே பரலோகமாக உண்டுனு. Many years ago I was serving God in one place. அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு இடத்தில் நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். அநேக சௌச்சரங்களுக்கு முன்பதாக ஒரு ஸ்தலத்தில் நான் சேவை செய்துச்சுட்டினி. A tiny meeting, a little girl sitting just right in the front, she started prophesying. காத்திரு கூட்டத்தில் எனக்கு முன்பாக உட்கார்ந்து கொண்டதான ஒரு சிறிய பெண் தீர்க்க தரிசனம் சொன்னாள். கன்பெட் கூட்டம்லோ நாக்கு முன்பதாக கூர்ச்சினட்டு ஒரு சின்ன அம்மாயி பிரவச்சிச்சுட ஆரம்பிச்சினு. I think she was 7 or 8 years old. நான் நினைக்கிறேன் அவளுக்கு 8 அல்லது 7 வயது தான் இருக்கும். 7-8 சௌச்சரங்கள் மட்டுமே வயசு உண்டவச்சுனு. She started prophesying, my son, why are you afraid? இவள் சொல்கிறாள், என் மகனே, ஏன் நீ பயப்படுகிறாய்? ஆமே பிரவச்சின்னது, நா குமாரடா, எதுக்கு பயப்படுச்சுனாவு? Her father was sitting near to her. அவளுக்கு பக்கத்தில் அவருடைய தகப்பனார் அமர்ந்து கொண்டிருந்தார். ஆமே பிரக்கனே ஆமே தந்திரகார் கூர்ச்சனி உண்டிரி. He started crying because he realized that prophecy was from the Lord for him. He was afraid of something. அந்த தகப்பன் அழு ஆரம்பித்து விட்டார். ஏனென்றால் அந்த தீர்க்க தரிசனம் தேவனால் அவளுடைய மகளால் தனக்கு கொடுக்கப்பட்டது என்று எண்ணிதான் அவர் அழு ஆரம்பித்தார். ஏனென்றால் அவர் சில காரியங்கள் நிமித்தமாக அவர் பயந்து கொண்டிருந்தார். தன்றி கொண்டு காரியங்களை குறித்து பயப்படுத்தினார் கனக ஈ யொக்க பிரவச்சனமும் தேவன் யொத்த நுண்டி தனக்கே வச்சினதன் செப்பி தலஞ்சுக்கொனி ஏడ్చుచు ఉండిరి. There were two reasons for him to cry. அவர் அழுவதற்கு இரண்டு காரணங்கள் இருக்கலாம். ஏడ్చుటకు రెండు కారణములు ఉన్నవి. First, the God was speaking to him, my child, and fear not. முதலாவது தேவன் என் மகனே பயப்படாதே என்று பேசினதற்காகவும், மொதட்டிகா தேவுடு நா குமாரடா நீ பயப்படுக்கும் అని మాట్లాడుచున్నాడు. Second reason, he was crying because own daughter was calling the father's as my son. இரண்டாவதாக தன்னுடைய சொந்த மகளே தகப்பனை பார்த்து மகனே மகனே என்று கூப்பிடுவதை பார்த்து அவர் அழுதிருக்கலாம். இரண்டாவதுகா தனக்கு சொந்த குமார்த்தையே தன தண்டினி சூச்சி நா குமாரடா అని పిలుచుచున్నది. Now that girl grew up. Now she is about 42 years old, and for the last so many years she is in the ministry in America. அந்த சிறுபெண் வளர்ந்து 42 வயது இருக்கலாம். இப்பொழுது அமெரிக்கால் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி சின்னது எதுகி உன்னதி 42 சௌச்சரங்கள் வயசு என்னது. கத கொன்னி சௌச்சரங்களுக்கு அமெரிக்கா தேசம்ல பிரபுனக் சேவை செய்துண்டிரி. Father and mother and all the children prophesying means your family prayer will become heaven. தகப்பனும் தாயும் பிள்ளைகளும் தீர்க்கதரிசனம் சொன்னால் உங்களோட குடும்ப ஜெபம் மெய்யாகவே பரலோகம் போல தான் இருக்கும். தள்ளி தன்றி பிள்ளைகளந்தரும் கூட பிரவச்சின்னட்லயே மீ குடும்ப பிரார்த்தனை பரலோகம் வரை உண்டுனு. We read from the word of God that prophesying will encourage others. கர்த்தருடைய வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம், தீர்க்க தரிசனம் மற்றவர்களை உற்சாகம் ஊட்டுகிறது. இந்த ஒரு பிரவச்சனம் அன்னட்டுவண்டி வாக்கிய பிரகாரமாக இதர்லன அதை ப்ரோத்சாகப்படுத்துனு. Acts 2:17 says your sons and daughters should prophesy. அப்போஸ்தலர் 2:17 வசனம் சொல்கிறது, உங்களுடைய குமாரரும் உங்களுடைய குமார்த்தைகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். அப்போஸ்தல காரியம் 2:17 வாக்கியமந்து மீ குமாரன்னு மீ குமார்த்தெல்லாம் பிரவச்சிஞ்சதரு. Even God can give small children gift of prophecy. தேவன் சிறிய பிள்ளைகளுக்கு கூட தீர்க்க தரிசன வரத்தை கொடுப்பார். தேவனுடைய சின்ன பிள்ளைகளுக்கு கூட பிரவச்சன வரமுன அனுகிரகிச்சுனு. Samuel, when he was a little boy, he became a prophet of God. சாமுவேல் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுதே அவன் தீர்க்க தரிசியாக எண்ணப்பட்டான். சமுவேல் சின்ன பாலுடகா உன்னப்படே பிரவக்தகா மாறியுனாடு. Jeremiah was very small when he became a prophet of God. அவன் தேவனுடைய தீர்க்கதரிசியாக எரேமியா மாறும் பொழுது அவன் மிகவும் சிறிய பிள்ளையாக இருந்தான். எரேமியா கூட சின்ன பாலுடகா உன்னப்படு தேவன் யொக்க பிரவக்தகா மாறியுனாடு. Any children here under 12 years old prophesying, hands up. 12 வயதுக்கு கீழே இருக்கிற சிறு பிள்ளைகள் யாராவது தீர்க்க தரிசனம் சொல்லியிருந்தால் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். 12 சௌச்சரங்களுக்கு கிரிந்த வயசு கல்வாரு பிள்ளைகள் எவரைனா பிரவச்சினட்லயே மிக்க சேத்துல பைக்கெத்த வச்சுனும்.
No one prophesied. யாரும் தீர்க்கதரிசனம் சொல்லவில்லை. எவர் கூட பிரவசிக்கலேந்து. Perhaps the children did not realize God wants to give them the gift of prophecy. ஒருவேளை பிள்ளைகள் தேவன் தங்களுக்கு அந்த வரத்தை கொடுக்க வேண்டும் என்றதான அந்த உண்மையை உணராமல் இருந்திருக்கலாம். ஒருவேளை பிள்ளைகள் தேவுடாய்க்கு வரமுனு தமக்கு கூட அனுகிரகிச்சனு செப்பி கிரகிப்பகுண்டா உண்டவச்சுனு. You know how important it is to prophesy. தீர்க்கதரிசனம் சொல்லுவது எவ்வளவு முக்கியம் உங்களுக்கு தெரியுமா? பிரவசிச்சுட்டா எந்த பிராமுக்கியமோ தெரியுனா? Once the Israelites were tormented by the Midianites. ஒரு காலத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் மீதியான நிமித்தமாக அவர்கள் உபத்திரம் பண்ணப்பட்ட பொழுது ஒரு சந்தர்ப்பம்ல இஸ்ரேல் பிரஜலு மித்யானியில சேத வார் பாதிப்பெட்டபடுச்சுனாரு. இஸ்ரேல் ஜனங்கள் தேவனை நோக்கி ஜெபித்தார்கள். இஸ்ரேல் பிரஜலு பிரபுவின் தட்டு சூச்சி மொர பெட்டிரி. And then God answered the prayer. தேவன் அவருடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். தேவன் வாரிக்க பிரார்த்தனை ஆலகிச்சினாடு. God did not send an army general to fight. யுத்த வீரனை தேவன் அனுப்பி அவர்களை மீட்கும்படியாக அவர் அனுப்பவில்லை. கொப்ப யோதனி யுத்தம் செய்ய நிமித்தம் பிரபு பம்பிச்சலேது. God did not send a king for them. அவர்களை மீட்கும்படியாக தேவன் ராஜாவையும் அவர்களுக்காக அனுப்பவில்லை. வான் விமோசிச்சுக்கு ராஜுனு தேவன் பம்பிச்சலேது. Judges chapter 6 7 and 8 says in answer to their prayer God sent a prophet. நியாயாதிபதிகள் 6 அதிகாரம் 7 8 வசனம் பார்க்கிறோம். அவருடைய ஜெபத்திற்கு பதிலாக பதில் அளிக்கும் வண்ணமாக தேவன் அவர்களுக்காக தீர்க்க தரிசி அனுப்பினார் என்றுதான் வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் 6 அத்தியாயமோ 7 8 வாக்கியமுல பிரகாரமோ வார யொக்க பிரார்த்தனைக்கு ஜவாபுகா தேவுடு வார் யொத்தக்கு பிரவக்தனு பம்பி உன்னாடு. So through the gift of prophecy or through that prophet God brought deliverance from the hands of the Midianites. தீர்க்கதரிசன வரத்தின் மூலமாகவும் தீர்க்கதரிசனம் மூலமாக தான் தேவன் இஸ்ரவேல் ஜனத்தை அந்த மீதியனருடைய கரத்திலிருந்து மீட்டார். பிரவக்தன பம்பிஞ்சி பிரவச்சனம் ద్వారానే தேவుడు இஸ்ரவேல் ప్రజలను మిద్యానీయుల యొక్క చేతి నుండి రక్షించి ఉన్నాడు. There may be so many children of God under the bondage of the devil and sin. Through the gift of prophecy they can be delivered. பிசாசு பாவம் போன்றதான அடிமைத்தனத்தில் அநேக தேவன் ஜனங்கள் இருக்கலாம். இந்த தீர்க்க தரிசன வரத்தின் மூலமாக அப்படிப்பட்ட தேவனுடைய ஜனங்களை நாம் மீட்கலாம். சாத்தானோ பாபமோ இட்டுவண்டி கிந்த தாசுலுக்கு அநேகலு கனபடுச்சுனாரு. பிரவச்சன மூலமாக அவர் விடுதல செய்யப்படுதுரு. Again I tell you all the workers all the believers should prophesy. மறுபடியும்மாக நான் சொல்கிறேன் எல்லா தேவனுடைய ஊழியர்களும் விசுவாசிகளும் தீர்க்கதரிசனம் சொல்லத்தான் வேண்டும். மாரேக்கசார் చెప్పుచున్నాను సేవకులందరూ విశ్వాసులందరూ కూడా ప్రవచింపవలెను. Ezekiel 37 says the all importance of prophesy. Ezekiel 37 அதிகாரம் தீர்க்கதரிசனத்தின் விசேஷமான முக்கியத்தை அது நமக்கு சொல்லுகிறது. Ezekiel 37 அத்தியாயமందు ప్రవచనం యొక్క ప్రాముఖ్యతను గురించి అక్కడ వ్రాయబడి ఉన్నది. There was a valley of dry bones. உலர்ந்த எலும்புகள் அடங்கியதான ஒரு பள்ளத்தாக்கு ஒன்று இருந்தது. எண்டிపోయినటువంటి ఎముకలతో నిండినటువంటి ఒక లోయ ఉండెను. Heaps of dead people's bones very dry. அநேகருடைய செத்த பிரேதங்களுடைய எலும்புகள் அங்கு ஒரு குவியலாக அந்த பள்ளத்தாக்கில் இருந்தது. பூர்த்திகா எண்டி போயினட்டு ஆ யொக்க எமுக்கலன்னி கூட குப்பலு குப்பலுகா வெய்யப்படி உன்னவி. God told Ezekiel prophesy to these dry bones. தேவன் எசேக்கியேலை நோக்கி இந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து நீ தீர்க்கதரிசனம் சொல்லு என்று சொன்னார். அப்பொழு பிரவக்தத்தோ தேவுடு இக எண்டின எமுக்கலத்தோ நோ பிரவச்சனம் எத்துமோ அனு செப்பி உன்னாடு. Suppose you will be asked to go to the cemetery, big cemetery here and prophesy. Will anybody do that? ஒருவேளை தேவன் உங்களை நோக்கி பக்கத்தில் இருக்கிறதான ஒரு கல்லறைக்கு சென்று அங்க இருக்கிறதான மரித்த பிரேதங்களை நோக்கி நீ தீர்க்கதரிசனம் சொல்லு என்று சொன்னால் நீங்கள் சொல்வீர்களா? எவர்தான் என்ன கூட தேவுடு சமீபம்ல உள்ளட்டுவண்டி சமாதி தொட்டிலுக்கு வெள்ளி அக்கட உள்ளட்டுவண்டி எமுக்களத்தோ பிரேதங்களத்தோ நீ பிரவச்சனம் எத்துமன்னு செப்பினட்லயே எவர் ஆலோசனை செய்துரு? But Ezekiel obeyed and prophesied to the dry bones got life. They stood as a mighty army. அவன் தீர்க்க தரிசனம் சொல்ல சொல்ல அந்த உலர்ந்த எலும்புகள் எல்லாம் பெரும் சேனையாக எழும்பி அந்த எலும்புகள் எல்லாம் ஜீவன் அடைந்து பெரும் சேனையாக எழும்பி நின்றது. பிரவச்சனம் எத்தி பிரவச்சனம் மாட்லாடுச்சுண்டகா ஆ எமுக்கலன்னி கூட லேச்சி ஒகதானத்தை ஒகட்டி சேருக்கொனி மகா சைன்யம்கா நிலச்சிரி. Sometimes our church meetings may be like a dry bone, but when we use the gift of prophecy it can be revived and become a mighty army. ஒருவேளை நம்முடைய சபை கூட்டங்கள் உலர்ந்த எலும்புகளை போல இருக்கலாம். நாம் தீர்க்கதரிசன வரத்தை உபயோகிக்கும் பொழுது அவைகள் எல்லாம் ஜீவன் அடைந்து புதுப்பிக்கப்பட்டு ஒரு பெரும் சேனையாக எழும்ப கூடும். ஒருவேளை மன சங்கம் யொக்க கூட்டம்லோ கொஞ்ச சந்தர்ப்பம்லோ எண்டி போயினட்டு எமுக்கல வலை கனபடுவச்சுனு மனம் பிரவச்சனம் எத்தி பிரவச்சனம் செப்பினப்படு சங்கம் அந்த கூட ஜீவிப்ப செய்யபடி மகா சைன்யம்கா வார் நிலச்செதுரு. Some of you may think, oh no, I am not worthy to receive the gift of prophecy. My life is not that very good. சிலர் இப்படியாக என்ன நீங்கள் எண்ணலாம், நான் இந்த தீர்க்கதரிசன வரத்தை பெற நான் தகுதி அற்றவன்,
போதிய அளவில் நன்மைகள் இனில் காணப்படவில்லை என்றெல்லாம் நீங்கள் சொல்லிக்கொண்டிருக்கலாம். கொந்தர் அன்கொன்னு வச்சுனு பிரவச்சன வரம்னு உபயோகிச்சுடக்கு நாக்கு யோக்யத்தை லேது, ஆலாகுனு செப்புடக்கு நாய்க்க ஜீவிதம் அந்த சரிகாகுட லேதன் அன்கொன்னு வச்சுனு. That is why it is called a gift, not a reward. அதனாலதான் இந்த வரத்தை ஈவு என்று அழைக்கிறோம், பிரதிபலன் அல்ல. அந்த சேத்தைக்க பிரவச்சனமோ வரமோ அனி பிளவுபடுச்சுனதே கானி பிரதிபலமோ அனி காது. Salvation is a greater gift than any other gift. ரட்சிப்பு, நாம் பெற்றதான ரட்சிப்பு, இந்த வரமானது மற்ற வரங்களை பார்க்கிலும் ஒரு மென்மையான வரம்தான். வரமுல அண்டிட்டுக்கண்டு கூட மகா கொப்ப வரமே மனக்கு ரக்ஷணா. If God can freely give us the gift of salvation, how much more God can give the gift of prophecy, which is a lesser gift. இலவசமாக தேவன் நமக்கு ரட்சிப்பின் வரத்தையே நமக்கு தருவார் என்றால், அதை பார்க்கலும் சிறிய வரமாக தீர்க்கதரிசன வரத்தை ஏன் தேவன் நமக்கு தரமாட்டார்? தேவுடு மனக்கு உச்சிதமாக மகா கொப்ப வரமைனட்டுவண்டி ரக்ஷணா மனக்கு அனுகிரகிச்சினட்லைதே, தானுக்கண்டனு கூட கொத்திகா கனபடிச்சினட்டுவண்டி பிரவச்சனமுனு பிரபு மனக்கு எந்துக்கொருக்கு அனுகிரகிப்படு? If God can give us freely gift of the Holy Spirit, gift of prophecy is lesser gift than that. தேவன் பரிசுத்தாவியின் வரத்தை நமக்கு தரும்பொழுது, அதை பார்க்கலும் சிறிய வரமாக தீர்க்கதரிசின வரத்தை தேவனே நமக்கு தராமல் இருப்பார்? பரிசுத்தாத்மான வரம்னு பிரபு மனக்கு அனுகிரகிப்பகா, தானுக்கண்ட கூட தக்குவ ஸ்தாயிகா கனபடிச்சின வரமைன பிரவச்சனம்னு பிரபு மனக்கு எந்துக்கு அனுகிரகிப்படு? God opened the donkey's mouth and spoke. தேவன் கழுதையின் வாயை திறந்து பேசினார். தேவுடு காடுதை யொக்க நோட்டினி தெரிச்சி மாட்லாடியுன்னாடு. Balaam's donkey prophesied or spoke for God. விலையாமனுடைய கழுதை தீர்க்கதரிசனம் பேசினது அல்லது தேவனுக்காக பேசினது. விலாமு காடுத பிரவச்சின்சனு அனகா தேவன் கொருக்கு மாட்லாடுனு. If God can use a donkey, can't God use you and me? தேவன் கழுதையே உபயோகிப்பார் என்றால், உங்களையும் என்னையும் ஏன் அவர் உபயோகிக்க மாட்டார்? தேவுடு காடுதினை உபயோகிச்சினட்லைதே நின்னு நன்னு பிரபு உபயோகிப்படா? It will be a great encouragement to use the gift of prophecy. தீர்க்கதரிசன வரத்தை உபயோகிப்பது நமக்கு மிகவும் உற்சாகமூட்டக்கூடியதாக இருக்கும். பிரவச்சன வரமான உபயோகிச்சுட்டா மனக்கு எந்தோ பிரோத்சாகரமாக உண்டு. There are some saints who died while prophesying. தீர்க்கதரிசனம் சொல்லிக்கொண்டே மரித்த பரிசுத்தவான்களும் இருக்கிறார்கள். பிரவச்சனம் செப்புச்சு உண்டகானே மரணிச்சினட்டுவண்டி பரிசுத்தலு உண்ணாரு. At least some of you may know Mother Ratnamma. She died a few years ago in Ernakulam Center Faith Home. சில ஆண்டுகளுக்கு முன்பதாக எர்ணாகுளம் சென்ற விசுவாச வீட்டில் வைத்து மரித்ததான ரத்னம்மாவை உங்களில் சிலர் அறிந்திருக்கலாம். கொஞ்ச சௌச்சரம்லக்கு முன்பதாக எர்ணாகுளம் கேந்திரம்ல மரணிச்சினட்டுவண்டி சகோதரி ரத்னம்மான் குறித்து நீர் எரிகி உண்டவச்சுனு. Saturday morning monthly meeting was going on. சனிக்கிழமை காலையில் மாத இறுதி கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. சனிவாரம் உதயம் நான் எல்லாக்கர் கூட்டம் ஜெருகுச்சு உண்டுனு. The whole center, all the workers and many believers were there. முழு சென்டர்ல இருந்து எல்லா ஊழியர்களும் பல விசுவாசிகளும் அந்த இடத்தில் கூடியிருந்தார். கேந்திரம் நுண்டி சேவகுல அந்தரும் அநேக மந்த விசுவாசிகள் கூட கூடி வச்சியுன்னாரு. மதர் ரத்னம்மா ஸ்டார்டட் ப்ரொஃபஸாயி. மதர் ரத்னம்மா தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பித்தாரு. மதர் ரத்னம்மகாரு பிரவச்சிச்சுட்டக்க ஆரம்பிச்சிரு. I see the glory of God. நான் தேவனுடைய மகிமையை பார்க்கிறேன். நான் தேவன் யொக்க மகிமன் சூச்சுன்னானு. I see the glory of God. நான் தேவனுடைய மகிமையை பார்க்கிறேன். தேவன் யொக்க மகிமன் சூச்சுன்னானு. Don't you see the glory of God now? தேவனுடைய மகிமையை எப்பொழுது நீங்கள் பார்க்கவில்லையா? தேவன் யொக்க மகிமனு மீர் இப்படி சுடலேதா? Don't you see the glory of God now? இப்பொழுது இருக்கிறதான தேவனுடைய மகிமை நீங்கள் பார்க்கவில்லையா? உன்னட்டுவண்டி தேவன் யொக்க மகிமனு மீர் சுடலேதா? Our God has come with glory. நம்முடைய தேவன் மகிமையோடு கூட வந்திருக்கிறார். அவருக்கு தேவனுடைய மகிமத்தோ திகு வச்சு உண்ணாடு. She fell asleep in the Lord. அதன் பிறகு அவர்கள் அப்படியே படுத்து நித்திரை அடைந்தார். வெண்டனே ஆமே படி பிரபுநந்த நிதிரிச்சனு. Anybody who knew Mother Ratnamma handsome, மதர் ரத்னமாய் அறிந்தவர்கள் உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். மதர் ரத்னம காரி தெரிசினட்டுவண்டி வர சேத்துல பைக்கெத்துடி. At least there are few who knew her. அவர்கள் அறிந்த சிலர் இருக்கிறார்கள். She prophesied and died. அவர்கள் மரிக்கும் பொழுது தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டே மரித்தார்கள். அவன் மரணிச்சினப்படு பிரவச்சனம் செப்புச்சு மரணிச்சு. See the glory of God, she died. தேவனுடைய மகிமையை கண்டு கொண்டே மரித்தார்கள். தேவன் யொக்க மகிமனு சூச்சுனே மரணிச்சிரு. In one place I was working and I had to look after two churches. ஒரு இடத்தில் நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். அந்த இடத்தில் இரண்டு சபைகளை நான் தான் பார்க்க வேண்டியதாக இருந்தது. ஒரு ஸ்தலம்ல நான் சேவை செய்துட்டேன். நானே ரெண்டு சங்கம்லను சூச்சுக்கொனவலேனு. Sunday morning I got out of the faith home to travel about 20 miles to go to the other faith home to conduct the meeting. நாட்டுகளும் காலையில் ஒரு சபையில் கூட்டம் முடித்து
இருவது மைல் நான் கடந்து இன்னொரு சபைக்கு சென்று நான் அங்கு கூட்டம் எடுக்க வேண்டும். வகாதிவாரம் வதியம்ன நேனு மரிக்க ஸ்தலம்ல கூட்டம் சர்ப்பிச்சு நிமித்தமு பயன்தேறி இருவை மைல் தூரம் பிரயாணம் செய்சித்தினி. I was very tired. நான் மிகவும் களைத்துப் போயிருந்தேன். நேன் சால் அலசிப்போத்தினி. And I didn't have any message to give. அங்கு நான் பிரசங்கிக்கு படியாக எந்த தூதும் என்னிடத்தில் இல்லை. அக்கட நேனு பிரசங்கிச்சுடக்கு நாக்கு ஏ வர்த்தமானம் கூட தொடக்கலேது. I came out of the faith home. விஸ்வாச வீட்டை விட்டு நான் வெளியே வந்த உடனே. விஸ்வாச கிருஹம் நடு நேன் பயட்டக்கு வச்சினப்படு. One gentleman came through the side road. ஒரு குறுக்கு தெரிவிலிருந்து ஒரு நல்ல மனிதன் ஒருவர் வந்தார். ஒக்க மஞ்சி மனுஷுடு அக்க அடுத்துறவு நுண்டு வச்சியின்னாடு. He was a white Englishman. அவர் ஒரு வெள்ளைக்காரனாக இருந்தார். ஒரு ஆங்கிலம் பேசக்கூடிய வெள்ளைக்கார மனிதனாக இருந்தார். அத்தருவக்க ஆங்கிலேயுடையின்னாடு. He did not know whether I was a Hindu or a Christian. நான் ஒரு இந்துவோ கிறிஸ்தவனோ என்று அவருக்கு தெரியாது. நேன் ஒக்க இந்துடனோ கிறிஸ்தவனோ செப்பி அனக்கு தெரியலேது. He was seeing me for the first time in his life. அவருடைய வாழ்க்கையில் என்னை அதுதான் முதல் தடவையாக என்னை பார்க்கிறார். மொதட்சாரி காயந்தனக்க ஜீவிதம்ல நான் சூச்சுன்னாடு. He came forward and took hold of my hand. அவர் முன்பாக வந்து என்னுடைய கரத்தை பிடித்துக்கொண்டார். தென்னகா வச்சி நான் இக்க சேத்தின் பட்டுக்கொண்டு. And started prophesying. The Lord shall bless you out of Zion. The Lord shall bless you out of Zion. அவருடைய கரத்தை பிடித்துக்கொண்டு கர்த்தருடைய சீயோனில் ஆசீர்வதிப்பார் கர்த்தருடைய சீயோனில் ஆசீர்வதிப்பார் என்று தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பித்தார். ஆயன வச்சின சேத்தில் பட்டுக்கொண்டு பிரபுவின் சீயோன் நுண்டு ஆசீர்வதிச்சுனு பிரபுவின் சீயோன் நுண்டு ஆசீர்வதிச்சுனு பிரவசிச்சுனு. Then I got mightily filled in the spirit right in the middle of the road. நடு வீதியில் நின்று கொண்டு நான் மிகவும் வல்லமையாக பசுத்தாமின் அபிஷேகத்தை நிரப்பப்பட்டேன். நடுவீதிலோனே நிலோபடி உண்டி நேன் அப்படி சாலா எக்குகா பரிசுத்தாத்ம சேத அபிஷேகம் சேத நிப்பப்படுத்தினி. Then I also started prophesying. அது பிறகு நானும் தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பித்தேன். நேன் கூட பிரவசிப்பன் ஆரம்பிச்சுதினி. Two persons standing right on the road prophesying. நடு வீதியில் நின்று கொண்டு இரண்டு நபர்கள் மாற்றி மாற்றி நாங்கள் தீர்க்கம் சொல்ல ஆரம்பித்து விட்டோம். இத்தரம் கூட கலசி நடுவீதிலோ நிலோபடி இத்தரம் கூட மாறி மாறி பிரவச்சனம் செப்பிச்சு உண்டிமி. All my tiredness gone, the strength of a unicorn came. என்னுடைய கலப்பெல்லாம் மாறி காண்டாமிரத்துக்கு ஒத்ததான பலத்தை நான் பெற்றுக்கொண்டேன். நான் கலசடாந்தே கூட நான் எதிரொண்டி தொலகிச்சபடேனு குரு போத்து வண்டி பலம் நேன் பொந்தித்தினி. And the message for the meeting also God put in my heart. கூட்டத்திற்கு தேவையான தூதியும் கூட தேவனுடைய மனதில் வைத்தார். கூட்டம்ல செப்பவலசினட்டுவண்டி சந்தேசம் கூட பிரபு நாயக்க நோட்ட உச்சியுன்னாடு. See what an encouragement it was. எவ்வளவு பெரியதான ஒரு உற்சாக மூட்டிக்கூடிய ஒரு சம்பவம் பாருங்கள். எந்தகா பிரோத்சாக பரிச்சினட்டுவண்டி காரியமு. Another interesting thing, that Englishman didn't know we are always preaching about Zion. He doesn't know anything about Zion. அந்த ஆங்கில மனிதனுக்கு நாம் எப்பொழுதும் சியோனை குறித்து பிரசங்கிக்கிறோம் என்றதான அந்த ரகசியமும் அவருக்கு தெரியாது. மனம் எல்லப்படு கூட சியோனு குறிச்சு பிரசங்கிச்சுனாமன் செப்பி ஆங்கிலேயனுக்கு இக்க ரகசியம் தெரியுது. Now time is up. I tell you this gift of prophecy every one of us we must use. இப்பொழுது நேரம் ஆயிவிட்டது. நாம் ஒவ்வொருவரும் இந்த தீர்க்கதரிசன வரத்தை பெற்றுத்தான் ஆக வேண்டும். சமயமாயினதே மனம் அந்தரம் கூட இக்க பிரவச்சன வரம் மனம் பொந்துக்கொள்ளவலினு. If you have never prophesied today in the name of Jesus, you must prophesy. நீங்கள் இதுவரைக்கும் தீர்க்கதரிசனம் சொல்லாமல் இருந்தால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நீங்கள் இன்று தீர்க்கதரிசனம் சொல்லத்தான் வேண்டும். இந்த மாட்டுக்கு மீர் பிரவசிப்பக்கொண்டா உண்டினட்லயே பிரபன் இயேசு நாமமனா ஈ தினமனா மீர் பிரவசிப்பவலினு. Now all of you please stand up. இப்பொழுது நீங்க எல்லாரும் எழுந்து நிற்கலாம். அந்தரம் கூட மன் லேச்சி நிலோபடைதமு. All please stand up. எல்லாரும் எழுந்து நில்லுங்க. அந்தரம் லேச்சி நிலோபடைதமு. And all the workers please go back and stand. எல்லா ஊழியர்களும் go little back. கொஞ்சம் பின்பாக தள்ளி நிற்க வேண்டும். சேவகலந்தரும் கூட கொஞ்சம் வெனக்கா జరిగి நிலோபடுடி. In every meeting workers are standing sitting in the front. Few minutes now believers are going to stand in the front. எல்லா கூட்டத்திலும் ஊழியர்கள் தான் முன்பாக நின்று கொண்டு அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். கொஞ்ச நேரம் விசுவாசிகள் முன்பாக வந்து நிற்க போகிறார்கள். பிரதி கூட்டம்லோ சேவகுகள் சேவகுளே முன்னுக்கு நிலவபடுச்சுனாரு விசுவாசிகள் வெனக்கு ఉన్నారు. இப்போ கொஞ்ச சமயம் விசுவாசிலైన వారు ముందుకు వచ్చేదము. Now the believers who never prophesied or those who did not prophesy this year, hands up. தீர்க்க தரிசனமே சொல்லாத விசுவாசிகள் இந்த வருஷத்தில் தீர்க்கதரிசனம் சொல்லாத விசுவாசிகள் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். பிரவச்சனமே செப்பினட்டு விசுவாசிலு ஈ ஒக்க சமச்சரம் நான் பிரவச்சனமே செப்பினட்டு விசுவாசிலு சேத்தில் பைக்கெத்துடி. They all can come forward. Today you are going to prophesy. அவர்கள் எல்லோரும் முன்பாக வரலாம். இன்று நீங்கள் தீர்க்கதரிசனம் சொல்ல போகிறீர்கள். வாரந்தர் கூட இப்படி முந்துக்கு நான் வச்சுனு இதினமன மீறு பிரவச்சிப்போச்சுனு. The believers who never prophesied come forward. தீர்க்கதரிசனமே சொல்லாத விசுவாசிகள் நீங்கள் முன்பாக வாருங்கள். இந்த மாட்டுக்கு பிரவச்சனமே செப்பினட்டு விசுவாசிலு அந்த கூட முந்துக்கு நான் வச்சுனு. Even if you have the gift of prophecy, if this year if you did not prophesy, you come forward. தீர்க்கதரிசன வரத்தை பெற்று இந்த வருஷத்தில் தீர்க்கதரிசனம் சொல்லாத விசுவாசிகள்
நீங்களும் கூட முன்பாக வாருங்கள். பிரவச்சன வரம் பொந்துக்கொண்டு இக்க சௌச்சரம்ல மீர் பிரவச்சனமே சப்பக்கொண்டு உண்டினட்லைதே ஆ விஸ்வாசுல கூட முன்துக்கு ராவச்சுனு. Soon, soon, please come. சீக்கிரமாக முன்னாடி வாருங்கள். Today you are going to prophesy in the name of the Lord. ஏச் கத்தரி நாமத்தில் நீங்கள் என்று தீர்க்கதரிசனம் சொல்ல போகிறீர்கள். இதினமனா பிரபு யக்க நாமமன மீர் பிரவச்சின்செதுரு. And the workers who never prophesied, hands up. தீர்க்கதரிசனமே சொல்லாத ஊழியர்கள் உங்கள் கரங்கள் உயர்த்துங்கள். சேவக்கலைன வாரில் கூட பிரவச்சனம் சப்பனட்டுவட்டு வாருனட்லைதே முன்துக்கு ரண்டி. Workers who did not prophesy, they also please come and stand behind the believers. தீர்க்கதரிசனம் சொல்லாத ஊழியர்கள் விஸ்வாசிகளுக்கு பின்பாக வந்து நில்லுங்கள். சேவக்கலைன வாரு பிரவச்சனம் சப்பக்குண்டு உண்டினட்லைதே வாரு கூட வச்சி விஸ்வாசுல வெனுக்க நிலோபடுடி. All the workers who never prophesied, otherwise there is a they can come right in the front. Workers, come to the front who never prophesied. There is plenty of place here. தீர்க்கதரிசனமே சொல்லாத ஊழியர்கள் முன்பாக இடம் இருக்கிறது. நீங்கள் எல்லோரும் முன்பாக வர வேண்டும். பிரவச்சனமே சப்பனட்டுவட்டு சேவக்குள் உண்டினட்லைதே மீரு பிரக்ககா உண்டினட்டு முன்து பாகம்னக்கு ராவச்சுனு. Workers who never prophesied, come to the front, please. தீர்க்கதரிசனமே சொல்லாத ஊழியர்கள் தயவு செய்து எங்களை சீக்கிரமாக முன்னாடி வர வேண்டும். சேவக்கலைன வாரு பிரவச்சனம் சப்பனட்டுவட்டு வாரு தயச்சேசி முன்துக்கு ரண்டி. Please come quickly. வேகமாக முன்னாடி வாங்க. சரகா முன்துக்கு ராவலினு. Today God is going to mightily use you. கத்தர் உங்களை இன்று வலமையாக உபயோகிக்க போகிறார். இதினமனா தேவுட சக்திவந்தமாமலன் உபயோகிச்சுனு. Mighty anointing is going to come upon you. உங்கள் மேல ஒரு வலமையான அபிஷேகம் வந்து இறங்க போகிறது. நீங்க சக்திகளோக அபிஷேகம் திகுவச்சுனு. Glory of God is going to descend you right now. இப்பொழுதே தேவனுடைய மகிமை உங்கள் மேல வந்து இறங்க போகிறது. இப்பொழுதே தேவனுடைய மகிமை மீதக் திகுனு. We will allow you to prophesy one each, a short prophecy. குறுகிய தீர்க்கதரிசனமாக ஒவ்வொருவராக தீர்க்கம் சொல்லும்படியாக நாங்கள் உங்களுக்கு அனுமதி கொடுக்க போகிறோம். சின்ன பிரவச்சனமாக கொன்னி மாற்றலத்தோ பிரதி ஒக்கர் கூட பிரவச்சனம் சொப்புனட்டுகா தருணம் இச்சதமு. I see already the glory of God is here. தேவனுடைய மகிமை ஏற்கனவே இருக்கிறதை நான் கண்டுகொண்டிருக்கிறேன். மகிமை கூட உன்னட்டு சொச்சுனானு. Are you ready to prophesy? தீர்க்கம் சொல்ல நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? பரிந்து பேசுகின்றே எனக்காய் இயேசு பூவி வந்தாரே தாழ்மையாய் நடந்தாரே பாடுபட்டே எனக்காய் ஜெயம் பெற்றிருந்தாரே பரிந்து பேசுகின்றே எனக்காய் இயேசு பூவி வந்தாரே தாழ்மையாய் நடந்தாரே பாடுபட்டே எனக்காய் பரிந்து பேசுகின்றே எனக்காய் ஹல்லேலூயா 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 ஆமென். ஹெவன்லி கேனன் இஸ் பிஃபோர் அஸ். நமக்கு முன்பதாக பரம கானான் இருக்கிறது. நமக்கு முன்பதாக பரம கானான் காணப்படுகிறது. அவர் God is delivering us now from the demon of pride. பெருமையின் பிசாசின் கையில் இருந்து இப்பொழுது தேவனமாய் விடுதலையாக்கிக் கொண்டே இருக்கிறார். சாத்தானின் சேற்றோடு பெருமாள் இப்படி விடுவிச்சு உன்னாடு. ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. I believe most of our problems will not be in the new year. நான் விசுவாசிக்கிறேன் வருகின்ற புதிய வருஷத்தில் நமக்கு காணப்பட்டதான அநேக பிரச்சனைகள் அந்த வருஷத்தில் காணப்படாது. நீ விசிச்சினானே மன கனபர்ச்ச சமஸ்தில வச்சே சாங்க வத சம்ச கனபடவனி. Even in this few days time, one by one all are leaving and going away, our trials and problems created by our pride. இன்ன இருக்கதான இந்த சில நாட்களுக்குள்ளே நம்மளுடைய பெருமையினால் சிருஷ்டிக்கப்பட்டதான உண்டாக்கப்பட்டதான பிரச்சனைகள் சோதனைகள் கஷ்டங்கள் எல்லாம் ஒன்றின் பின்னாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. மன கரம் நிமித்த ஏற்பட கஷ்டமே சேமில் கொஞ்ச நேரம் தொலைகின்றபடி.
Hallelujah! 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 Amen! 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 Hallelujah! Hallelujah! Amen! Praise Him! Praise Him! Praise Him! The Lord has given us victory. தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். தேவனை ஜெயமிச்சினாடு. We are out of the snare of the pride. நாம் பெருமையின் கண்ணிலிருந்து வெளியாக்கப்பட்டிருக்கிறோம். கரோமர் காலனமே விடுவிக்கப்படுகிறோம். We are out of the snare of the pride. நாம் பெருமையின் கண்ணிலிருந்து வெளியில் இருக்கிறோம். கரோமர் உள்ளாண்டு விடுவிக்கப்படுகிறோம். Hallelujah. 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 Amen. Praise ye, praise ye, praise ye, praise ye, praise ye, praise ye, praise ye. Hallelujah, 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 hallelujah. He giveth grace to the humble. Hallelujah. Amen. 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 Hallelujah. 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 Amen. Hallelujah. 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 Hallelujah, 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 hallelujah. Amen. Praise ye, 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 praise ye. Hallelujah, hallelujah. Amen, 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 amen. Amen, amen, amen. By faith, let's praise God for the grace God has given. Deva namak kodudana kiruvai kaga viswasathodu kuda na devanai sodari devana maniki ichina krupa kaga viswasam tho stotrinchalamu. Amen. Praise the Lord. Praise him. Hallelujah. Amen. Praise him. Praise him. Praise him. Praise him. We'll praise God for the grace God has given us. Devan namak kodudana kiruvai kaga namude devanai viswasathodu kuda nam stotrinchu. Devanai ichina krupa kaga viswasam tho stotrinchalamu. Praise the Lord. 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 Praise jayam jayam hallelujah jayam jayam epodum jayam jayam hallelujah jayam jayam epodum Yesuvaaya namathe jayam jayam epodum Yesuvaaya namathe jayam jayam epodum jayam jayam hallelujah jayam jayam epodum jayam jayam hallelujah jayam jayam epodum Yesuvaaya namathe jayam jayam epodum Yesuvaaya namathe jayam jayam epodum jayam jayam hallelujah jayam jayam epodum jayam jayam Hallelujah, hallelujah, hallelujah.
Hallelujah! Hallelujah! Jayam Jayam Hallelujah! Jayam Jayam Ipodu! Jayam Jayam Hallelujah! Jayam Jayam Ipodu! Vishwasa Nama Sirku! Jayam Jayam Ipodu! Vishwasa Nama Sirku! Jayam Jayam Ipodu! Jayam Jayam Hallelujah! Jayam Jayam Ipodu! Jayam Jayam Hallelujah! Jayam Jayam Ipodu! Vishwasa Nama Sirku! Jayam Jayam Ipodu! Vishwasa Hallelujah! 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 Amen! Praise ye, 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 praise ye. If the Lord tarries, beloved ones, we are going from victory to victory, from glory to glory, from grace to grace, for that we will praise God. Priyamanavargale, devane varugai thamadamaga irundal nam kiruvilirundu kiruvaikkum magivilirundu magivaikkum nam kadandhu sendru konde irukkirom. Devanaga aalasam eduthumana kruppinundi kruppukku mahimanundi mahimukku manam pondukal pogirom. From grace to grace we are going to go, we will praise God for. Kiruvilirundu nam kiruvaikku nam sela pogira padinal sendru kodukira padinal aa devane nam stotharippom kruppinundi kruppukku saanchendukku stotharinchidamo. Praise the Lord. Praise the Lord, 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 praise the Lord. எங்களை நேசிக்கிறதான நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்களும் துதிக்கிறோம் சுவாமி. இந்த காலவேளையில் நீங்களுக்கு ஒரு மகிமையான ஆராதனையை தந்து ஆராதனைய தோக்கம் முதல் முடிவு வரைக்கும் நீ எங்களோடு கூட்டிருந்தபடியினால ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே எளிமையான எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவுண்டாக்கத்தக்கதாக ஆண்டவர் மத்தியில கிரியை செய்தபடியினால ஸ்தோத்திரம். எங்களுடைய ஜபங்களை கேட்டு கத்தாவே, கடலின் பொங்குதலை கத்தாவே, ஜலத்தின் பொங்குதலை முற்றிலுமாய் அகற்றி தேவ ஜனத்தையும் கத்தாவே தேசத்தினை பாதுகாத்தபடி நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. எமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலவில் நீரின் மத்தியில் பேசின எல்லா நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றியோ நாங்களும் துதிக்கிறோம். பழையவரிடத்தின் முடிவில் ஏகத்தாக இருக்கிறதான எங்களுடைய ஜீவிதத்தில் காணப்படுகிற சகல பெருமைகளை நீர் நீக்கி புதிய ஒரு தாழ்மையோடு கூட புதிய வருஷத்தில் பிரவேசிக்கத்தக்கதாக நீரங்கமத்தில் பேசின எல்லா சத்தியங்களுக்காக ஸ்தோத்திர சுவாமி. ஆண்டவர் ஏகத்தா ஒளியினால் சிருஷ்டிக்கப்பட்ட தூதர்கள் தாவி விழுந்து போனது நிமித்தமாக நாங்களும் அப்படி விழுந்து போகாதபடிக்கு நீரங்களை மண்ணினாலே சிருஷ்டித்தபடி நான் நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. ஆறாம் நாள் சிருஷ்டிப்பிலே முடிவிலே நீரங்களை சிருஷ்டித்து நாங்கள் பெருமை கொள்ளாதபடி நீரங்களை காத்த தெய்வுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரயாணம் 11 நாட்கள், ஆனால் பெருமை நிமித்தமாய் 40 நாட்கள் ஆனது. ஆனாலும் கூட கத்தாவே அதை இந்த கால வீரங்களுக்கு உணர்த்தி காண்பித்தபடி நாளும் நன்றி செலுத்துகிறங்க தாவே. எமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய பிரச்சனைகள் வியாதிகளுக்கெல்லாம் காரணம் பெருமை என்று சொல்லி நாங்கள் உணரத்தக்கதாகவும் அந்த பெருமையின் ஆவி இந்த காலவில் கத்துடைய சமூகத்துல தாவே ஒப்பு கொடுத்துக்க தாவுடைய முகத்தை தேடி மன்னிப்பு கேட்டு எங்களுக்கு சுகத்தையும் சேமத்தையும் தாவே நீர் எங்களுக்கு கொடுத்தபடி நான் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய கோபம் எல்லாம் எங்களுடைய பெருமையோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதாகவும் மெத்த பெருமையின் வல்லமையிலிருந்து விடுதலையாக்கப்படவும் மறைவான கோபத்திலிருந்து விடுதலையாக்கப்படவும் இந்த காலவில் நீர் தந்த ஆலோசனைக்காக நன்றி செலுத்துகிறங்க தாவே. உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு இருக்கிறதான இருதயத்தின் காயங்கள் மனவேதனைகள் துக்கங்கள் எல்லாவற்றுக்கும் காரணமே பெருமை என்று சொல்லி நாங்கள் அறிந்தோம். எங்களுடைய குழப்பத்துக்கும் பிரச்சனைக்கும் எல்லாவற்றுக்கும் எங்களுடைய பெருமைதான் காரணம் சுவாமி. இவரிடத்திலே உண்டானதான எங்களுடைய பெருமை நிமித்தம் உண்டான எல்லா விதமான கத்தாவே பிரச்சனைகளையும் இந்த காலை வேலைகளை விட்டு நீர் அகற்றி எங்களை சுத்திகரிக்க முடியாத உதவி செய்தபடினால ஸ்தோத்திரம். பெருமையின் கண்ணிக்குள்ளே அகப்பட்டிருக்கிறதான எங்களை இந்த காலையில் விட நன்றி செலுத்துகிறோம் கண்ணி தெரிவித்ததாண்டவரே. நாங்களோ தப்பத்தக்கதாக எங்களுக்கு நீர் உதவி செய்தியா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் கிருபையின் மேல் கிருபைக்கும் மகிமையிலிருந்து மகிமைக்கு நாங்கள் கடந்து செலுத்தக்கதாக புதிய வருஷத்தை கத்தாவே பாலும் தேனும் ஓடுகிற காணானாய் நாங்கள் எதிர்நோக்கத்தக்கதாக எங்களுடைய சபையை தேவனுடைய சபையை நீர் புதுப்பித்தபடியினால் நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த அனுபவத்தோடு நாங்கள் புதிய வருடத்தை எதிர்நோக்க நீர்களுக்கு உதவி செய்ய முடியா ஜெபிக்கிறோம். வந்த ஜனத்தை எல்லாம் நீர் ஆசீர்வதித்தீர். தொடர்ந்து எங்களோடு கூடுறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. Gracious Lord, you have shown us, Lord, how much of pride we have, I have, Lord.
but graciously you have forgiven them and you are showing the path of humility. Lord, if you give us a new year, we want to live with all humility of mind, so that our life, the coming year, not only the future, all will become heaven, Canaan, flowing with milk and honey. My God, we thank you for delivering from sickness and weakness and, Lord, so many dangers of pride. Thank you for helping us to walk humbly with God, we pray in Jesus' name. Now may the grace of our Lord Jesus Christ, the love of God, and the sweet fellowship of the Holy Spirit rest and abide with us all, now and until the Lord returns in glory. Amen. Hallelujah. 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 Hallelujah.